சிந்தனையை சீராக்குவோம். தன்னை உருவாக்குபவனும் சிதைப்பவனும் தானே என ஜேம்ஸ் ஆலன் என்ற அறிஞர் சொன்னார். சமீப காலமாக தமிழகத்தில் ஓடும் ஆட்டோக்களின் பரவலாக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அது எண்ணம் போல் வாழ்வு என்ற வாசகம். ஆம் அன்பானவர்களே, நமது எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் சரியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பானதாக உயர்ந்ததாக இருக்கும். தன் வகுப்பில் படிக்கும் போது கடைநிலை மாணவனாக, குறும்புக்கார சிறுவனாக, படு சுட்டி பயலாக இருந்தவன் ஆசிரியரிடம் அடிக்கடி அடி வாங்கினான். பலமுறை கடிந்து கொள்ளப்பட்டான். எண்ணி முடியாத அளவு பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டான். பின்பு பெற்றோர் தயவாய் ஆசிரியர்களிடம் பேசுவதும் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுவதும், சில வேளை ஊரில் உள்ள பெரியவர்களின் சிபாரிசாலும் எப்படியோ படித்து முடித்து பள்ளியை விட்டு வெளியேறினான் அந்த மாணவன். ஆண்டுகள் பல உருண்டன. இந்த மாணவன் பெரியவனாகி மிகப்பெரிய கம்பெனி நடத்தக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நிலைக்கு வந்தான். பலருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்தான். இந்த சூழ்நிலையில் அவனது வகுப்பு ஆசிரியரை சந்திக்க ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அவனுக்கு வந்தது. அந்த ஆசிரியரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட போது மனமகிழ்ந்தார் அந்த ஆசிரியர். அப்போது அந்த மாணவர் ஆசிரியரிடம் தன்னை அறிமுகப்படுத்தியதோடு அவருக்கு நன்றியும் சொன்னான். டீச்சர், நான் தவறு செய்த போது என்னை பெஞ்சு மேல ஏறி நிற்க வச்சீங்க தண்டனைக்காக. நான் உயர்ந்த பார்வை உடையவனானே. நான் மீண்டும் தவறு செய்த போது வகுப்பை விட்டு வெளியேற்றினீர்கள். அப்போது எனக்கு தெரியாத ஒரு பெரிய உலகத்தை பார்த்தேன். மீண்டும் மீண்டும் தவறு செய்த போது வீட்டுக்கு அனுப்பப்பட்டேன். எனக்காக என் பெற்றோர்கள், பெரியவர்கள் பேசி மீண்டும் பள்ளிக்கு வந்தபோது எத்தனை பெரிய பிரச்சனையானாலும் பேசி சரிப்படுத்த முடியும் என்ற தன்னம்பிக்கை கற்றுக்கொண்டேன். அன்று நீங்கள் என் மேல் அன்பு வைத்து கொடுத்த தண்டனைகளே இன்று என் சிந்தனையில் மாற்றம் கொடுத்து இன்று மிகப்பெரிய தொழிலதிபராக என்னை மாற்றியிருக்கிறது என்றார். இது நான் ஒரு சொற்பொழிவில் கேட்ட தகவல். வெற்றியின் விதிகள், லா ஆஃப் சக்சஸ் என்ற ஒரு நூல் அறிவர் நெப்போலியன் ஹில் என்பவரின் 25 ஆண்டு கால உழைப்பினால் வெளிப்பட்ட நூல். சாதனையாளர்களை சந்தித்து பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த புத்தகம் வெளிவந்திருந்தது. அந்த புத்தகத்திலிருந்து சுருக்கமாக மற்றொரு புத்தகத்தை இவர் எழுதினார். அதற்கு எண்ணம் தரும் வளமை, திங் அண்ட் க்ரோ ரிச் என பெயர். நண்பர்களே, உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கட்டும், உங்கள் எண்ணம் உயர்ந்ததாக இருக்கட்டும், நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை போல எண்ணம் தான் ஒரு வளமையை, செழிமையை நமக்கு கொடுக்கும். நம்முடைய எண்ணத்தை தெளிவாக்குவதில் கர்த்தருடைய வேதம் சுத்தம் உள்ளதும் மனதை தெளிவாக்கக்கூடியதுமாக இருப்பதாக பைபிள் சொல்லுகிறது. முடிந்தால் பைபிளை வாசித்து பாருங்கள். சிந்தனையில் வளம் பெறுவோம், வளமையான வாழ்வை தொடருவோம். வளமான வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.